ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம், நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, இதுக்கு 4 முருங்கைக்காய் எடுத்து நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நம்ம மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் பூண்டு பல், 6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேங்காய், 1/4 மூடி தேங்காய் நம்ம துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம மிளகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி நம்ம லேசாக சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு ஒரு கடாயி வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு கடுகு 1/2 டீஸ்பூன் போடலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாயிருட்டும். உளுந்து 1/2 டீஸ்பூன் போடலாம். இப்போ இது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டாச்சு, கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை அடுத்தது நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது தான் நமக்கு அந்த முருங்கைக்காய் மசாலா வந்து அந்த நல்லா பேஸ்ட் மாதிரி நமக்கு அந்த மசாலா கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம அடுத்தது தக்காளி சேர்க்கணும். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் நம்ம ஒரு 3 தக்காளி 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல பெரிய தக்காளி, நான் 2 சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும்போது நமக்கு அது டேஸ்ட் கொடுக்கும் இந்த மசாலாவில். இது நம்ம எப்படியும் ஒரு 4 மினிட்ஸ் அப்படி விடணும். ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம அதை வதங்குற அளவுக்கு நம்ம டைம் விடணும். மீடியம் ஃப்ளேமில் அப்படி வச்சா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சா கிண்டிட்டு நம்ம அதை அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய்களை சேர்க்கலாம். முருங்கைக்காய் வந்து செம்ம டேஸ்டாக இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக ஒரு பருப்பு சாம்பார் வச்சுட்டு சாப்பிடும்போது, இல்லை ரசம் சாதம் சாப்பிடும்போது செம்மையா இருக்கும் இந்த முருங்கைக்காய் மசாலா சாப்பிட்றதுக்கு. சும்மா வெறுமனே சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய அது கூட நல்லா நம்ம கலந்து விடலாம். அந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா, நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம இது கூட சேர்க்க போறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1 டீஸ்பூன் இதில் சேர்க்குறேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரமாக வேணும்னா. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டாச்சு, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ இதை நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். இது கூட நம்ம உப்பு சேர்க்கணும்.
அப்புறம் அரைச்சு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், தேங்காய் அந்த விழுதையும் இப்ப நம்ம சேர்க்கணும். அடுத்தது இது நல்லா கலந்து விடலாம். உப்பு, இந்த காய்க்கு தேவையான உப்பு நம்ம இப்ப இதில் சேர்த்திருக்கோம். இப்போ அரைச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். அடுத்தது இதில் இந்த காய் வேகிறதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் நம்ம வச்சோம்னா போதும். 7 to 10 மினிட்ஸுக்குள்ள காய் வந்து வெந்து வந்துடும். 7 மினிட்ஸ் போதும். இந்த தண்ணியெல்லாம் நமக்கு, இந்த காய் வெந்துச்சுன்னா இந்த தண்ணியெல்லாம் நமக்கு சரியா இருக்கும். அப்படியே வத்திட்டு மசாலா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். 7 to 10 மினிட்ஸ் இது நல்லா வெந்து வந்துடும். நம்ம உப்பு காரமெல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நடுவில் வந்து நல்லா கொதி வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டு திருப்பி மூடி போட்டு வைக்கலாம். திருப்பி நம்ம மூடி போட்டு வச்சு இன்னொரு 2-3 மினிட்ஸ் விடலாம். பாருங்கள் அருமையான முருங்கைக்காய் சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவி இறக்க போகிறோம். கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. மசாலாவோட அருமையாக இருக்குது. நம்ம சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக இது வந்துருக்கு, நமக்கு வந்துருச்சு. கொத்தமல்லி இலையை நம்ம நல்லா மேலே தூவி விடும்போது இன்னும் நமக்கு மனமாக இருக்கும். முருங்கைக்காய் நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த முருங்கைக்காய் சீசன் வந்துருச்சுன்னா பாருங்க, எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வோம் இந்த முருங்கைக்காய் மசாலா. ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. இந்த முருங்கைக்காய் மசாலாவை நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.